हेलो स्टूडेंट्स नम इनके थर्ड स्टैंडर्ड टर्म टू ला इंग्लिश बुक एंड सेकंड यूनिट पाक्क पोरो फर्स्ट यूनिट एरकनवे ओरु वीडियोवो पोट्टिरुक्रेन अंद वीडियोड लिंक इंद वीडियोड डिस्क्रिप्शन बॉक्स ला कुडुक्रेन प्लीज चेक पन्नी पडिंग यूनिट टू वाटर वाटर ना नीर तन्नी अप्पडिनु सोल्लुवोम इल्लैया लर्निंग ऑब्जेक्टिव्स अदावदु नम्म இந்த லெசன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருப்போம் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஃப்டர் லேர்னிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு கீழே உள்ளதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெசன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் நீரோட முக்கியத்துவம் பத்தி தெரிஞ்சிருப்பாங்க லிஸ்ட் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னா வாட்டர் நமக்கு தண்ணி எப்படியெல்லாம் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சிருப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் வாட்டர் நீரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருப்போம் எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ் வாட்டர் பாடிஸ்னால் நீர்நிலைகளை சேர்த்து வைக்கிறது காப்பாற்றுறது எப்படி வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அண்ட் நோ அபவுட் ப்ராப்ளம்ஸ் காஸ்டு டியூ டு ஸ்டாக்னன்ட் வாட்டர் தேங்கி நிற்குது இல்லையா தண்ணி அதனால் என்னெல்லாம் வியாதிகள் ஏற்படுது என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் வாட்டர் தண்ணீர் தண்ணீர்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி வித் பாட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க Rain time. A thirsty bird from far away. Far away na romba durama. From na irundu. Thirsty bird na romba dahamana oru parava. Romba daha eduthukittirukkira oru parava vandu romba doorathil irundhu parandhu vandukittirukku. Looked for water on its way. Adu varra valila engiyavadhu thanni kedaikuma appdinu romba daahathoda angi inge paathittirukku. Empty ponds and lakes dry. ஏரிகளும் குளங்களும் வந்து எம்டியா காஞ்சி போய் இருக்குது எவ்ரிவர் டிட் இட் ட்ரை அது எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சு ஆனா எல்லா இடத்துலயும் ட்ரையா தான் இருக்குது அதாவது தண்ணீர் இல்லாம வத்தி போய் காஞ்ச நிலமா தான் இருக்குதான் சடன்லி இட் ஸ்பாட்டட் எ ட்ரிப்பிங் டேப் ட்ரிப்பிங் டேப்னா ஒழுகிட்டு இருக்கிற ஒரு குழா நீர்க்குழா வந்து பார்த்துச்சான் சடன்லி திடீர்னு அது ஒரு இடத்துல பார்த்துச்சான் ட்ரிப்பிங் டேப் சுட்டிக்கிட்டு இருக்க ஒரு குழாவை ஏ பாய் கேர்லெஸ்லி லீவிங் இட் ஓப்பன் கேர்லெஸ்ஸா அவன் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த குழாவை சரியா மூடாம போய்கிட்டு இருக்கான் வாஸ் வாக்கிங் அவே அங்கிருந்து போய்கொண்டிருக்கிறான் த பேர்ட் ஃப்ளூ டவுன் அண்ட் ட்ராங்க் அது மேலே பறந்துகிட்டு இருந்த பறவை கீழ் நோக்கி பறந்து போய் அந்த இடத்துல தண்ணியை குடிச்சிட்டு டு தி லிட்டில் பாய் இட் செட் அந்த பையன்கிட்ட சொல்லுது அது தாகத்தை ஃபஸ்ட்டு தீர்த்துக்கிட்டு தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுது என்ன சொல்லுதுன்னா வாட்டர் இஸ் ப்ரிஷியஸ் டு நாட் வேஸ்ட் இட் வாட்டர் நீருன்றது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது அது ஒரு பொக்கிஷம் அதை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுது க்ளோஸ் த டேப் ஆஃப்டர் யூ ட்ரிங்க் நீ தண்ணி குடிச்சிட்டல அதுக்கப்புறமே கண்டிப்பாக கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுது அந்த பறவை த பாய் ரியலைஸ்ட் அண்ட் செட் அவனுக்கு அந்த பறவை குட்டி பறவை அவன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமே தான் அவனுக்கு புரிஞ்சுதான் சாரி அவன் வந்து ரியலைஸ் பண்ணினான் நம் என்ன தப்பு பண்ணா அப்படின்றத அவன் உணர்ந்துட்டு அந்த பறவைக்கிட்ட சாரி சொல்கிறான் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஹி க்ளோஸ்ட் த டேப் அண்ட் வென்ட் சாட்டிஸ்ஃபைடு அந்த டேப்பை அழகாக கரெக்டாக க்ளோஸ் பண்ணான் தண்ணி சொட்டாத மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு திருப்தியோட கிளம்பிறான் த பேர்ட் ஃப்ளூ ஆன் சிங்கிங் எ ஹாப்பி சாங் அங்கேருந்து அந்த பறவை தண்ணி குடிச்ச சந்தோஷத்தில் பாடிக்கிட்டு சந்தோஷமாக பறந்து போகுது அப்படின்னு சொல்லி போயமா முடிக்கிறாங்க எப்பவுமே நம்ம தண்ணி எங்கே குடித்தாலும் சரி தயவு செய்து டேப்பை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணும் ஏன்னா சொட்டு சொட்டாக ஒழுகுது அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா சொட்டு சொட்டாக விழறது தான் ஒரு டேங்கே காலி பண்ணுற அளவுக்கு சொட்டு சொட்டாக விழும் சரியா அதனால் கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் அடுத்தது
ஃபஸ்ட்டு டாபிக் வாட்டரில் வாட்டர் அ ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைஃப். நம்மளோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்வாதாரம் என்னென்னா தண்ணீர். தண்ணீர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிசோர்சஸ் ஆன் எர்த். இந்த பூமியில் இருக்கிற வளங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வளம்னு பார்த்தோன்னா அது தண்ணீர். ஆல் லிவிங் திங்ஸ் லைக் ஸ்மால் ஆர்கனிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் டு சர்வை. இந்த பூமியில் வாழக்கூடிய தண்ணீர்ன்றது இந்த பூமியில் வாழக்கூடிய சின்ன உயிரினமாகட்டும், தாவரங்களாகட்டும், மிருகங்கள் விலங்குகளாகட்டும், எல்லாருமே வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவை தண்ணீர். பீப்புள் யூஸ் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸ். மக்களாகிய நாம் வந்து நிறைய பர்பஸ், அதாவது நிறைய தேவைகளுக்கு தண்ணியை நிறைய விதமாக யூஸ் பண்ணுறோம். ரெயின் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். மழை வந்து நீர், நமக்கு நீர் கிடைக்கிறதுல மழை வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா. மழை இருந்தால் தான் தண்ணி நமக்கு கிடைக்கும். ட்ரீனோ உங்களுக்கு தெரியுமா, எ கேமல் கேன் ட்ரிங்க் 60 to 100 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அட் ஏ டைம். ஒரு கேமல், கேமல்னா ஒட்டகம், வந்து ஒரே நேரத்தில் 60 to 100 லிட்டர் வரையிலும் தண்ணி குடிக்குமா. அண்ட் லிவ் வித்தவுட் வாட்டர் ஃபார் செவரல் டேஸ். 100 லிட்டர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் அது நிறைய நாள் தண்ணி குடிக்காமல் கூட அதால் வாழ முடியுமா. வேர்ல்ட் வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 22nd March. எவ்ரி இயர் 22nd March வந்து வேர்ல்ட் வாட்டர் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. லெட்டஸ் ரைட், வாங்க நம்ம எழுதலாம். அப்சர்வ் தி பிக்சர் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இங்கே சில படங்கள் கொடுத்துருக்குறாங்க, அந்த படங்களை பார்த்து பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். அதாவது டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்த ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இந்த பொண்ணு வந்து அவளோட முகத்தை வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறான் இல்லையா. வி நீட், நீட்னா தேவை, வீனா நாம். வாட்டர் நமக்கு தெரியும் தண்ணி, வாஷ் கழுவுறதுக்கு, அவர்னா நம்முடைய ஃபேஸ் முகம். வி நீட் வாட்டர் டு வாஷ் அவர் ஃபேஸ். அடுத்தது இந்த பையன் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு தண்ணி தேவைப்படுது இல்லையா. வி நீட் வாட்டர் டு ப்ரஷ் அவர் டீத். நம்மளுடைய பற்களை சுத்தம் செய்யறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுது. வி நீட் வாட்டர் டு குக் அவர் ஃபுட். குக்னா சமைக்கிறது, நம்ம சமைக்கிறதுக்கு ஃபுட்டை சமைக்கிறதுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுது இல்லையா. அடுத்தது வி நீட் வாட்டர் டு கிளீன் அவர் வெசல்ஸ். நம்ம பாத்திரங்களை சுத்தம் செய்யறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுது. வி நீட் வாட்டர் டு ட்ரிங்க், நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது. இதில் வந்து இதில் எழுதியிருக்கிறேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. WASH வாஷ், BRUSH ப்ரெஷ், COOK குக், CLEAN கிளீன், ட்ரிங்க் DRINK ட்ரிங்க். நெக்ஸ்ட் லெட்டஸ் டூ, வாங்க நம்ம செய்யலாம். என்ன செய்யலாம், டிக் த ஆக்டிவிட்டீஸ் ஃபார் விச் வாட்டர் இஸ் நீடட். கீழே இருக்க ஆக்டிவிட்டீஸில் எதுக்கு வந்து தண்ணீர் தேவைப்படுது அப்படின்றத டிக் பண்ணுமா. ஸோ நம்ம வேணான்றத இன்ச் மார்க் போட்டியாச்சு, வேணுன்றதுக்கு டிக் போட்டாச்சு. டு பிளேக்கு இன்ட் மார்க், விளையாடுறதுக்கு தண்ணி தேவையில்லை. டு சிங், தண்ணி தேவையில்லை. டு ரன் எ ஃபேன், தண்ணி தேவையில்லை. டு க்ரோ பிளான்ட், செடிகளை வளர்க்குறதுக்கு தண்ணி தேவை, அதனால் டிக் போட்டாச்சு. டு ரைட், எழுதுவதற்கு வேண்டாம், அதனால் இன்ட் மார்க். டு பெயிண்ட் பிக்சர்ஸ், பிக்சர்ஸ் பெயிண்ட் பண்ணணுன்னா நம்ம வாட்டர், வாட்டரில் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும், அதனால் அதுக்கு தண்ணி தேவைப்படும், அதனால் டிக் போட்டாச்சு. டு ரோ எ போட், ஒரு போட்டை வந்து செலுத்தணும்னா அதுக்கு தண்ணி தேவை, அதனால் டிக் போட்டாச்சு. டு நீட் டோ, அதாவது மாவு பிசையிறதுக்கு நமக்கு தண்ணி தேவை, அதனால் டிக் போட்டாச்சு. டு வாஷ் ட்ரெஸ், நம்ம ஆடைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவை, அதனால் அதுக்கும் டிக் போட்டாச்சு. அடுத்தது நேம் எனி 4 ஆக்டிவிட்டீஸ் விச் யூ கேன் டூ வித்தவுட் வாட்டர். வித்தவுட் வாட்டர், தண்ணி இல்லாமல் ஏதாவது 4 ஆக்டிவிட்டீஸ் உங்களால் பண்ண முடியும்னா அதை எழுத சொல்கிறாங்க.
நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் தெரியும்னா அதை நீங்க தாராளமா எழுதிக்கலாம். சிங்கிங் SINGING சிங்கிங், டான்சிங் DANCING டான்சிங், ரீடிங் READING ரீடிங், ரைட்டிங் WRITING ரைட்டிங். Next page, let us discuss. We find animals in this picture near a water source. In the padathla nama enna paaka mudiyudhu, oru aaro illa odayo andha mari irukkadhula thanni odiittu irukku. Adhukku pakkathla indha animals ellame nikkranga. Yen nikkranga? Why they are gathered there here? Yen vandu gather na inaindhu, here na inge, why na e? தேனா அவர்கள், அவைகள், அவைகள்ல ஏன் வந்து இங்க நிக்குது ஒன்னா எனஞ்சி அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. ரைட் ஃபியூ லைன்ஸ் அபவுட் திஸ் பிக்சர்ஸ். இந்த பிக்சரை பத்தி ஃபியூ லைன்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்க எழுதிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த படத்தை பார்த்து தோணுச்சுன்னா நீங்க அதை தாராளமா எழுதிக்கலாம். அனிமல்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர் ஃபார் லிவிங். அனிமல்ஸ் விலங்குகளும் அதுங்க வாழ்றதுக்கு தண்ணி கட்டாயம் தேவைப்படுது. அண்ட் தே டூ ஃபீல் தர்ஸ்ட். அவைகளுக்கும் தாகன்றது ஒன்று ஏற்படும். ஸோ தே ஆர் கேதர்ட் ஹியர் டு ட்ரிங்க் வாட்டர். அதனால தான் அவைகள் எல்லாமே ஒன்றா இணைஞ்சு இங்கே தண்ணி குடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல் பண்ணால் அதை தாராளமாக எழுதிக்கலாம். வைல்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர். காட்டு விலங்குகளுக்கும் தண்ணி தேவைப்படும். ஹென்ஸ் தே கம் டு வாட்டர் பாடிஸ் இன் தி ஃபாரஸ்ட். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தண்ணி நம்ம வச்சுருப்போம், சாப்பாடு வச்சுருப்போம். ஆனால் ஃபாரஸ்டில் இருக்க அனிமல்ஸ்க்கு அதுங்க வந்து தண்ணி எங்கே இருக்குதுன்னு தேடி போய் குடிச்சாகணும். ஏன்னா அதுங்களுக்கும் கண்டிப்பாக தாகன்ற ஒன்று எடுக்கும். ஜஸ்ட் லைக் அஸ் அனிமல்ஸ் டு ட்ரிங்க் வாட்டர் வென் தே ஆர் தர்ஸ்டி. எப்போல்லாம் அதுங்களும் அதே அதாவது நம்ம மனுஷங்க மாதிரியே தான் அனிமல்ஸும் அவங்களுக்கும் தாகம் எடுக்கும்போது தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்க் யுவர் டீச்சர். உங்கள் டீச்சரை கேளுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் என்ட்ரிங் இன்டூ ஹியூமன் ஹேபிடேட். ஏன் வந்து காட்டு விலங்குகள் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வருது? ஏன்னா நம்ம காடுகளை அழித்து அதோட வாழ்விடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரோம் இல்லையா. அதனால அவைகளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக, அதை தண்ணி குடிக்கிறதுக்கோ, சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ, சேஃப்டியான ஒரு இடம் தேடுறதுக்கோ அப்படின்னு அது நம்ம இடத்த தேடி வருது. முடிஞ்சவரலும் காடுகளை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நெக்ஸ்ட், போர்ட்டபிள் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நோன் அஸ் போர்ட்டபிள் வாட்டர். எந்த நீர், எந்த தண்ணீர் வந்து பருகிறதுக்கு உகந்த தண்ணீரோ அதுதான் போர்ட்டபிள் வாட்டர். அதான் இந்த தண்ணி தான்ப்பா குடிக்கணும், இது வந்து ரொம்ப டஸ்டாக இருக்குது, இது குடிக்கக்கூடாதுப்பா, இந்த தண்ணி தான் குடிக்கிறதுக்கு சரியான தண்ணீர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர் இஸ் வாட்டர் தட் இஸ் குட் டு ட்ரிங்க் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபுட் ப்ரிப்ரேஷன். போர்ட்டபிள் வாட்டர்ன்றது என்னென்னா ரொம்ப நல்ல குடிநீராக இருக்கணும், அதே சமயத்தில் அது வந்து நம்ம சாப்பாடு சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அதுதான் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்றாங்க. போர்ட்டபிள் வாட்டர் ஷுட் பி. போர்ட்டபிள் வாட்டர்னா எப்படி கண்டிப்பாக இருக்கணும்னா, ஃப்ரீ ஃப்ரம் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ் இல்லாத தண்ணீராக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட், அதாவது தெளிவாக இருக்கணும் தண்ணீர். ஆர்டர்லெஸ் அண்ட் கலர்லெஸ், அதாவது மனமும் இருக்கக்கூடாது, சுவையும் இருக்கக்கூடாது. ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா விச் காஸ் டிசீஸ், அதாவது பாக்டீரியா நோய்களை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்டபிள் வாட்டர்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். வாட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர்னா நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டர் எப்படிலாம் நமக்கு கிடைக்குது. வாட்டர் இஸ் அவைலபிள் இன் மெனி நேச்சுரல் சோர்சஸ். நமக்கு இயற்கையாகவே நிறைய வகைகளில்
வாட்டர் கிடைக்குது பட் நாட் ஆல் வாட்டர் சோர்ஸஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். நமக்கு இயற்கையாகவே தண்ணீர் கிடைச்சாலும் எல்லா தண்ணீரும் நம்ம குடிக்கிறதுக்கு உகந்தது கிடையாது. வாட்டர் ஷுட் பி பாயில் டு கில் த ஜெர்ம்ஸ். நல்ல குடிநீர் அப்படின்றது கண்டிப்பாக கொதிக்க வச்ச தண்ணீராக இருக்கணும். ஏன் வந்து கொதிக்க வைக்கணும்னா அதில் இருக்க ஜெர்ம்ஸ் அதெல்லாம் அழிக்கிறதுக்காக, சாகடிக்கிறதுக்காக தான் நம்ம அதை கொதிக்க வைக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஒன்லி தென் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் கொன்னதுக்கு அப்புறமே தான் அது வந்து குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணீர்னு சொல்கிறாங்க. எ ஃபியூ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஆர் ரெயின், வெல், ரிவர், லேக் அண்ட் ஸ்ட்ரீம். நமக்கு தண்ணி குடிக்கக்கூடிய சில வகைகள் இது மூலமாக தான் இப்போ நமக்கு நிறைய தண்ணீர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சில இது கொடுத்துருக்குறாங்க. மழை, கிணறு, ஆறு, ஏரி, ஓடை, இது மூலமாகலாம் நமக்கு தண்ணீர் கிடைக்குது இல்லையா. இது வந்து சில, இன்னும் நிறைய இருக்குது. லெட்டர்ஸ் ரைட், வாங்க நம்ம எழுதலாம். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். இங்கே வந்து சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, சோர்சஸ் நமக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய சில வகைகளை கொடுத்துருக்குறாங்க. எப்படிலாம் நமக்கு தண்ணி கிடைக்குது, எது மூலமாக தண்ணி கிடைக்குது அப்படின்ற வார்த்தைகளை சஃபுல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிள் ரெயின், இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக ரெயின் எழுதுறோம். ஸோ இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் LAKE, லேக். லேக்னா ஏரி. இதோட கரெக்ட் ஆன்சர் வெல், WELL, வெல். இதோட கரெக்ட் ஆன்சர் பாண்ட், POND, பாண்ட்னா குளம், வெல்லுனா கிணறு. இது வந்து சி கரெக்ட் ஆன்சர், SEA, சி. இதோட கரெக்ட் ஆன்சர் ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீம்னா ஓடை, நீரோடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் STREAM, ஸ்ட்ரீம். அடுத்தது ஓஷன், ஓஷன்னா பெருங்கடல், சீனா கடல், OCEAN. நான் ஏன் பொறுமையாக சொல்கிறேன்னா அப்போதான் உங்களால் எழுத முடியும், அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, லேட்டஸ்ட் டிஸ்கஸ், வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னா, அப்சர்வ் தி பிக்சர்ஸ், புட் அ டிக் ஃபார் தி வாட்டர் விச் இஸ் குட் ஃபார் ட்ரிங்கிங், டிஸ்கஸ் அபவுட் திஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கீழே சில படங்கள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஒத்து பார்க்கணுமா, பார்த்துட்டு எது வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் அப்படின்னு நமக்கு தோணுதோ அதை வந்து டிக் போட சொல்கிறாங்க. நான் வந்து ஏற்கனவே இங்கே போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து அடி பம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிக்குழாய். இதை அடித்தோன்னா பம்பிங் பைப், இதை அடித்தோன்னா தண்ணி மேலே வரும். ஆனால் இதை வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர்னா அது கிடையாது, ஏன்னா பாயில் பண்ணி குடிக்கணும் இல்லையா. ஏன்னா இயற்கையாக கிடைக்கிற தண்ணியில் பாக்டீரியாஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அதை கில் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொதிக்கிற தண்ணி, இதை குடிக்கலாம், இது டிக் போட்டாச்சு. இது வந்து தண்ணி பார்க்கும்போதே நல்லா இல்லை, நல்லா இன்ட்டு போட்டாச்சு. இது வந்து குடிக்க சூட்டபிளான தண்ணி, ஏன்னா பானையில் வச்சுருக்குறாங்க. அடுத்தது இது வந்து டைரெக்டாக குழாலேருந்து வருது, நிலத்தடி நீர்லேருந்து வருது, அதனால் அதையும் இன்ட்டு போட்டாச்சு. இதை கொதிக்க வச்சு குடிக்கணும். இது வந்து குப்பைகளோடு சேர்ந்து, கழிவு நீர்களோடு சேர்ந்து இருக்குது, அதனால் இதையும் குடிக்க முடியாது, அதையும் இன்ட்டு பண்ணியாச்சு. இது கிணறுலேருந்து வருது, இயற்கையாகவே தண்ணீர் கிடைக்குது கிணறுலேருந்து, ஆனால் இதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், பூச்சிகள்லாம் இருக்கும், அதனால் அது அப்படியே டைரெக்டாக குடிக்க முடியாது, அதையும் கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். அதனால் இன்ட்டு மார்க் போட்டாச்சு. அருவி, அருவியிலேருந்தும் நல்ல அழகான சூப்பராக டேஸ்டான தண்ணி வரும், ஆனால் அந்த அருவி வந்து கடந்து வர பாதைகள்னு பார்த்தா நிறைய பாதைகள், அதாவது பூச்சிகள் அப்புறம் இதெல்லாம் சில பாக்டீரியாஸ் அதெல்லாம் அதில் கலந்து தான் வரும். ஸோ அதை அப்படியே டைரெக்டாக குடிக்க முடியாது இல்லையா, அதையும் கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். அடுத்தது ட்ரை டு ஆன்சர், ஐ ஃப்ரீஸ் when I am cold and I fall softly as snow, I melt in the sun and down the mountain I flow. அதாவது நான் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுவேன், எப்போ ரொம்ப கோல்டாக இருக்கோ அப்போ நான் ஃப்ரீஸ் ஆகிடுவேன். அப்புறமே ஐ ஃபால் சாஃப்ட்லி அஸ் ஸ்னோ, அதுக்கப்புறம் பனியாக உருகி
ஓடிக்கிட்டு இருப்பேன். அடுத்தது ஐ மெல்ட் இன் த சன், சூரியன் வரும்போது நான் கரைஞ்சிருவேன், கரைஞ்சி மவுண்டெயின்லேருந்து நான் கொட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு, கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஹூ அம்மை, அப்படின்னா நான் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யார் அது? தண்ணீர், வாட்டர், WATER, அதுதான் ஆன்சர். லேட்டஸ்ட் டூ வாங்க நம்ம செய்யலாம். லேட்டஸ்ட் அசம்பிளி சிம்பிள் பம்ப், வாங்க நம்ம சிம்பிள் பம்பை வந்து அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் நீடட், அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நீடட்னா தேவை. எனி ஹாலோ டியூப், அதாவது ஏதாவது ஒரு பைப், பிவிசி மெட்டல் ஆர் ஈவன் எ லாங் பப்பாயா ஸ்டெம், ஏதாவது ஒரு பைப்பு. அப்படி உங்களுக்கு பைப் எதுவுமே கிடைக்கலன்னா பப்பாயா லீஃப் இருக்க, பப்பாயா பைப் சாரி பப்பாயா இலை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், அதில் வந்து ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஹோலோடு இருக்கும் நல்ல நீளமாக, அது வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது பைப் மாதிரி சைஸ்க்கு வந்துடும். ப்ரொசீஜர் எப்படி செய்கிறது, செய்முறை. Hold the tube with your left hand and move it up and down into a bucket of water. ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணி அந்த இலை மருந்து வச்சோ இல்லையா, பப்பா எலீஃப் வச்சோ இல்லையா, அதை வந்து மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் ஆட்டணுமா. Keep the palm of your right hand on the top of the tube, உங்களோட வலது கையை எடுத்து அந்த ஆட்டிக்கிட்டு இருக்க அந்த இலை மேலே குழா மாதிரி இருக்கு இல்லையா அது மேலே இப்படி வச்சோன்னா, and open and close it with each up and down and reciprocation, அதாவது மேலேயும் கீழேயும், அதாவது அந்த பைப்பை வந்து தண்ணிக்குள்ளே வச்சுட்டோம் இல்லையா, வச்சதுக்கப்புறம் அந்த பைப்பை மேலேயும் கீழே ஆட்டணும். ஆட்டும் போதே நம்மளோட ரைட் ஹேண்ட் அதாவது வலது கையை எடுத்து அந்த பைப் மேலே வச்சுக்கணும், வச்சு அழுத்திக்கிட்டதுக்கு அப்புறமும் மேலேயும் கீழே ஆட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது சூன் ரொம்ப சீக்கிரமாக வாட்டர் வில் ஸ்டார்ட் ஸ்குவெட்டிங் அவுட், அதாவது நம்ம அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பைப் வழியாக கீழே இருக்க தண்ணி என்ன ஆகும்னா அப்படியே வந்து மேலே தெரிக்குமா. Here, the up and down motion of the left hand is pumping while the right palm acts as a, like a valve. அது நம்ம அடிப்பைப்பு செட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம அடிப்பைப்பில் அடிக்கும்போது ஒரு குழா மாதிரி இருக்கும், அதை நம்ம பிடிச்சி பம்ப் பண்ணும்போது பம்ப் ஆகி தண்ணி வெளியே வந்து ஊற்றும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பைப்பு வந்து பம்ப் மாதிரியும் உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து வால்வ் மாதிரி யூஸ் ஆகுது. ரைட் ஹேண்ட் வால்வ் மாதிரின்னா தண்ணி வெளியே வந்து ஊற்றும் இல்லையா அந்த இடம் உங்கள் ரைட் ஹேண்ட், அங்கே உள்ளேருந்து பம்ப் பண்ணுறது வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற பைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் டு நோ, ஈச் பர்சன் ஆன் அர்த் ரெக்வெஸ்ட் அட்லீஸ்ட் 20 to 50 liters ஆஃப் கிளீன் அண்ட் சேஃப் வாட்டர் பர் டே ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த பூமியில் வாழக்கூடியவங்க எல்லாருலேயும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் அட்லீஸ்ட் 20 to 50 liters தண்ணி தேவைப்படலாம், தூய்மையான தண்ணி தேவைப்படுதான். எதுக்காகனா குடிக்கிறதுக்காகவும் மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காகவும் தேவைப்படுதான். Why should we save water? ஏன் வந்து நம்ம தண்ணியை சேமிக்கணும்? Only 3% of water in the entire earth is fresh water. அதாவது இந்த உலகத்திலேயே இந்த பூமிலேயே ஒன்லி வெறும் 3% ஆஃப் வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டராக. வாட்டர் இஸ் ப்ரிஷியஸ், ஸோ வி ஷுட் நெவர் வேஸ்ட் வாட்டர். வாட்டர்ன்றது ரொம்ப விலை மதிப்பு உடையது, விலை மதிப்பு இல்லாதது, அதை எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நம்மளால் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வாட்டரை வேஸ்ட் பண்ணவே கூடாது, அது ஒரு துளி ஆகட்டும் இல்லை பல துளிகள் ஆகட்டும், அதை வந்து கண்டிப்பாக நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. சம் மெத்தட்ஸ் டு ப்ரிவெண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர், சில மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க எதுக்காகனா தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் முன்னெச்சரிக்கையோடு பாதுகாக்கிறது எப்படி அப்படின்ற. நெவர் அலோ வாட்டர் டு ஓவர் ஃப்ளோ ஃப்ரம் பக்கெட்ஸ், நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கெட்டு கீழே ரொம்ப விளர வரலும் வெயிட் பண்ணக்கூடாது, அந்த பக்கெட் ரொம்பறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஃப்ளோ அதாவது நிரம்பி வழியறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும்.
Wash fruits and vegetables in a bowl of water and not under running tap water. அதாவது ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அதில் கழுவ சொல்கிறாங்க. அப்படியே டேப்பை திறந்து விட்டு அதில் ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் கழுவாதீங்க, அதில் நிறைய தண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் க்ளோஸ் தி டேப்ஸ் வயல் ப்ரஷிங் டீத். நம்ம பல்ல விளக்குறதுக்காக பேஸ்ட் வச்சுட்டு போகிறோம்ப்பா, பேஸ்ட் அப்படியே ப்ரஷ்ஷோட வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு குழாவை திறந்துட்டு அந்த ப்ரஷ்ஷை அப்படியே நினச்சிட்டு பல்லு எடுத்து வச்சிருவோம். ஆனால் அந்த குழாவை மூடாமல் அப்படியே துரத்து போயிட்டுட்டு போய் பல்லெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த குழாவை மூடுவோம் இல்லையா. அது தப்பு, அது பண்ணக்கூடாது. நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை நினச்சிட்டு மறுபடியும் குழாவை ப்ராப்பராக மூடி வச்சிடணும். யூஸ் லெஃப்ட் ஓவர் வாட்டர் இன் யோர் வாட்டர் பாட்டில் டு வாட்டர் அ வாட்டர் பிளான்ட். அதாவது நீங்கள் ஸ்கூல் முடிச்சிட்டோ இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு திரும்பி வரும்போதோ இதுக்கப்புறம் போதும் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்போது உங்கள் வாட்டர் கேனில் மீதி தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கீழே தயவு செய்து ஊற்றாதீங்க. வேறு ஏதாவது செடிக்கோ மரங்களுக்கோ ஊற்றுங்க. டேர்ன் ஆஃப் தி டேப் ஆஃப்டர் ஈச் யூசேஜ். யூஸ் ஒரு ஒரு பயன்பாட்டிற்கு பிறகும், அதாவது ஒரு ஒரு தடையும் நம்ம குழா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே ப்ராப்பராக அந்த குழாவை மூடணும். யூஸ் எ ஸ்ப்ரிங்க்ளர் டு வாட்டர் தி கார்டன். அதாவது தண்ணீரில் கார்டனில் இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறோன்ற பேரில் ஊசை போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் யூஸ் பண்ணுங்கள், அதாவது வாட்டர் கேனில் சின்ன சின்னதாக ஓட்டைகள் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ரைட் சம் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ விச் வி கேன் சேவ் வாட்டர். We should decide the limit of using water for all home-based activities. அதாவது நம்ம வீட்டில் செய்கிற வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றத யூஸ் பண்ணணுன்றத டிசைட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாத்திரம் கழுவ போகிறோன்னா அது ஒரு அன்னக்கூட தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணியை பிடிச்சி வச்சு இதை மீதி தண்ணி வேஸ்ட்டாக தான் போகும், அதை அப்படியே நம்ம கீழே ஊற்றுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம அளவான தண்ணீரை எல்லா வேலைகளுக்கும் நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். வி ஷுட் டீச் சில்ட்ரன் நாட் டு வேஸ்ட் வாட்டர். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கட்டாயமாக சொல்லி கொடுக்கணும் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது. வி ஷுட் யூஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டேங்க் டு சேவ் ரெயின் வாட்டர். மழை நீரை சேகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக மழை நீர் சேகரிப்பு தொட்டி எல்லார் வீட்லேயும் வைக்கணும். We should repair the drop leaking tapes before wasting a lot of water. அதாவது துளி துளியாக தானேப்பா போயிட்டுருக்கு இந்த டேப்பில் அப்படின்னு யோசிக்காமல் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக துளி துளியாக போனால் டேங்கே காலி ஆகிடும்னு யோசிங்க. அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒழுகிட்டு இருக்கிற குழாயை ரிப்பேர் பண்ணிடுவீங்க. We should close the tapes properly after using the water. நம்ம தண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே டேப்ஸ் குழாய்களை கண்டிப்பாக கரெக்டாக மூடணும். We can use drip irrigation for home garden and also for field. அதாவது கழனியில் வேலை செய்கிறவங்களாகட்டும் வீட்டில் இருக்க தோட்டத்துக்கு தண்ணி விடுறவங்களாகட்டும் நம்ம வந்து சொட்டு நீர் பாசன முறையை யூஸ் பண்ணோன்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது, அதே சமயத்தில் செடிகளுக்கு தேவையான தண்ணீர் செடிகளுக்கு போய் சேரும். We can plant more trees. நம்ம நிறைய செடிகள் மரங்களை நடணும், அது வந்து நமக்கு நிறைய மழை தரும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, நம்மளோட கடமையும் கூட. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா நீங்கள் அதை தாராளமாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டஸ் டு, வாங்க நம்ம செய்யலாம். ஆன்சர் தி ஃபாலோயிங் க்வெஸ்டின்ஸ் பை புட்டிங் அ டிக். இஃப் யூ ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தி கிவன் pictures, write its name in the empty box. அதாவது கீழே இருக்கிற வினாக்களுக்கு வந்து டிக் மூலமாக பதில் சொல்லணுமா, உங்களோட ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்க படங்கள் எதுவுமே இல்லை நான் வந்து வேற யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட பேரை இந்த எம்டி பாக்ஸில் எழுத சொல்கிறாங்க. Which one do you use to drink water? நீங்கள் எதை வந்து இதில் எந்த பொருட்களை வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, பிளாஸ்டிக் டம்ளரா, ஸ்டீல் டம்ளரா, வாட்டர் பாட்டிலா, இல்லை டைரெக்டாக டேப்லேயே குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது நீங்கள் டிக் பண்ணுறீங்களோ டிக் பண்ணுங்கள்,
ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு இல்லை இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவேன்னா அதோட பேரை நீங்கள் இங்கே எழுதணுமா. ஓகே, அடுத்தது விச் ஆஃப் தீஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் ட்ரிங்கிங் வாட்டர் அட் யுவர் ஹோம். நீங்கள் உங்கள் வீட்டில் குடிக்கிற தண்ணீரை எதில் யூஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, பானையிலையா இல்லை செம்பு பானையிலையா இல்லை வாட்டர் டேங்க்லையா இல்லை பிளாஸ்டிக் குடத்துலையா அப்படின்னு கேட்கலாம். இந்த நாளுக்கு தவிர வேற எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதோட பேரை இந்த இடத்துல எழுதணுமா. Where do you get your drinking water from? நீங்கள் உங்களோட குடிநீரை எங்கேருந்து கிடைக்குது, உங்களோட குடிநீர் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது இந்த டேமு கிணறு ஏரி அது ஆறு ஏரியோ இதை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது பேர் என்னது லாரியில் தண்ணி எட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதனால் தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ்லேருந்து தண்ணி கிடைக்குது அப்படின்னா அதோட பேரை இந்த இடத்துல எழுதணும். Let us complete. Join the dots and color the picture. Complete the message. ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்கிற அதை வந்து இந்த மாதிரி பிக்கி பேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம காசு சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த பிக்கி பேங்கை யூஸ் பண்ணுவோம். ஆனால் காசை விட விலை மதிக்க முடியாதது இந்த மழை நீர். அது ஒரு ஒரு சொட்டாக இருந்தாலும் சேர்த்து வைங்க அப்படின்னு இந்த படம் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி அழகாக கலர் அடிங்க. ஓகே, நான் வந்து அந்தளவுக்கு அழகாக சேர்க்கல, ஆனால் நீங்கள் சூப்பராக சேர்ப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி அழகாக சேர்த்திங்கன்னா அழகாக பழமாக மாறும். அது அழகாக கலர் அடிங்க. ஓகே, கலர் சேஞ்சை பண்ணுங்கள். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா ஹவு பீப்புள் ஸ்டோர்ட் வாட்டர் இன் ஓல்டன் டேஸ், அதாவது பழைய கால முறைகளில் எப்படி வந்து அவங்க தண்ணியை சேகரித்து வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன் ஓல்டன் டேஸ் பீப்புள் ஸ்டோர்ட் வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், பழங்காலத்தில் நிறைய வழிகளில் அவங்க தண்ணியை சேர்த்து வச்சாங்க. ஃபியூ மெத்தட்ஸ் ஆர், சில வழிகள் வந்து என்னென்னா வெல் கிணறு வாட்டர் டேங்க்ஸ் இன் ஃபோர்ட்ஸ், அதாவது கோட்டைகள் மாதிரி பெரிய பெரிய கோட்டைகள் மாதிரி அதில் உள்ள வந்து தண்ணிகள் சேர்த்து வச்சாங்களாம். ட்ரா வெல், இறைக்கிற வாளி வாளி உள்ள கிணறு அந்த மாதிரி சேர்த்து வச்சாங்களாம். ரிசர்வியஸ், நீர்த்தேக்கங்கள், நீர் வந்து சின்ன சின்ன இடத்துல தேக்கி வைக்கிறது. அண்ட் ரிவர்ஸ் அண்ட் பன்ஸ், அணைகள் ஆறுகள் அணைக்கட்டுகள் அந்த மாதிரி சேர்த்து வச்சாங்களாம். அதே மாதிரி போர்வெல்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சாங்க, நிறைய வழிகளில் சேர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேவ் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர், ஒவ்வொரு துளி நீரையும் நம்ம சேர்த்து வைக்கணும். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த பேஜிலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிங்க. பாய்.